R15 பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு R15 அப்புறம் வந்து பல்சர் 220 ரொம்ப பிடிக்கும். R15 version 1 வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, சரி அதுதான் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் இருந்தேன். பட் ஆனால் அந்த version 2 ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே version 2 ரியர் டிசைன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபோட்டோஸ் இமேஜஸ் ஆன்லைனில் பார்க்கும்போது என்னடா பைக் இப்படி சொதவிட்டாங்களே அப்படி தான் தோணுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது சொன்னேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் version 2 நேரில் வந்து கரெக்டாக அந்த பாடி ஃப்ளைஓவர் முன்னாடி ஒரு சிக்னலில் நான் பஸ்ஸில் இருந்தேன். அப்போது லெஃப்டில் ஒருத்தர் version 2 நின்றுருந்தார். அப்போ தான் நான் version 2 ஃபஸ்ட்டு பார்த்தேன். R15 version 2 பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட டிசைன் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு version 2. ஸோ அன்றைக்கி நான் ஃபிக்ஸ் ஆனேன், கண்டிப்பாக நம்ம ஒரு புது பைக் வாங்குறதா இருந்தால் version 2 தான் இருக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் ஆனேன். அப்புறம் கொஞ்சம் வளர வளர நிறைய ஆப்ஷன்ஸு மைண்டில் வச்சுருந்தேன். ஹோண்டா CBR 150R கூட சாய்ஸஸாக வச்சுருந்தேன். பட் அந்த பைக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் விட்டு வெளியே போகிற மாதிரியும் இருந்துச்சு. அதே சமயத்தில் ஹோண்டா CBR 150R R15 கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்லைட்லி R15 டிசைன், R15 அந்த சீட்டிங் பொஷன், அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் எல்லாமே இன்னும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் டிசைன் பண்ணிட்டு June 9, 2017 அன்றைக்கி தான் version 2 ஸ்பிளாஷி க்ரீன் டெலிவரி எடுத்தேன். R15 டிசைனை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். இன்றைக்குமே அதே தான். V3 வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு R6 R1 பேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து கொஞ்சம் ஓல்டர் ஜென்ரேஷன் R6 பேஸ் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலுமே இன்றைக்கி கூட அந்த டிசைன் வந்து version 2 டிசைன் வந்து நான் டேட்டடாக ஃபீல் பண்ணலை, சூப்பராக இருக்குது. இந்த ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபேரிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இன்டகிரேட்டடாக இருக்குது. இன்னொரு விஷயம், R15 version 3 காட்டிலும் version 2 என்ன ஒரு இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது குவாலிட்டி சொல்லலாம். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா V3 இப்போது ரீசெண்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க BS6 வேரியண்ட்டில் கூட. ஆனாலுமே R15 version 2 அவங்க செட் பண்ண அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு பேனல் கூட உங்களுக்கு வந்து லூஸாகவோ இல்லை சீப்பாகவோ சீப் பிளாஸ்டிக்காகவோ ஃபீல் ஆகாது, எல்லாமே ஒரு சாலிட் ஃபீலாக இருக்கும். அதை V3 கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். பைக்கோட பில்ட் குவாலிட்டினா இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு R15 version 2 வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். R15 version 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டேகோமீட்ரு வந்து அனலாகில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜினை நம்ம ரெவ் பண்ணும்போது அந்த மீட்ரு மூவ் ஆகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பேசிக்காக எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. பட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா கியர் போஷன் இண்டிகேட்டர். குறிப்பாக இதோட டால் கியரிங்னால நம்ம ரொம்ப ஸ்லோ ஆனோன்னா நிறைய கியர்ஸ் கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்தமாரி சுச்சுவேஷன்ஸில் எந்த கியரில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் அது கிடையாது. ஸோ அது மட்டும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் R15 ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா 235 W ஹாலோஜன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா நான் சொல்லுவேன், ஹெட்லைட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பீம் வந்து ரொம்ப அந்த ஃபோக்கஸ் வந்து சரியில்லை. ஸோ நைட்டில் ரைட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பீம் கொஞ்சம் வைடாக ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் வைடாக ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் விசிபிலிட்டிக்கு நல்லாயிருக்கும். எஸ் இன்ஜின் வைஸும் V2 இன்ஜின் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தான். 2008 யமஹா இந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான இன்ஜினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஆச்சரியம் தான். இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் 150cc பைக்ஸில் வர ஒரு இன்ஜின் கூட version 2 பர்ஃபார்மன்ஸ்க்கு கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. V3 வந்து அதை விவிஏ மூலமாக இன்னொரு வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. ஆனால் மிச்சம்லாம் 150cc பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது கூட R15 வந்து இன்னமும் ஸ்டில் ஒன் ஆஃப் த லீடிங் பவர்ஃபுல் இன்ஜின்ஸாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 17 BHP அட் 8500 RPM அண்ட் 15 Nm அட் 6500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் பேண்ட் வந்து கொஞ்சம் மேலே தான் இருக்குது, அதாவது அந்த RPM பேண்டில் கொஞ்சம் மேலே தான் இருக்குது. இதோட கியரிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாலாக தான் இருக்குது, டால் கியரிங் அண்ட் டால் ஸ்ப்ராக்கெட் செட்டப்பும் கூட. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி டிராஃபிக்கில் R15 வந்து ஓட்டுறதுக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா அந்தளவுக்கு சிட்டி டிராஃபிக்கு கரெக்டாக சூட் ஆகலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரை வந்து கண்டிப்பாக
நீங்கள் கியர் டவுன் பண்ணி தான் ஆகணும். வண்டியோட பவர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4000 RPM மேலே தான் இருக்குது. 4000 RPM வரைக்குமே ஓட்டலாம், ஆனால் ரொம்ப அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகும். அது இல்லாமல் டிராஃபிக்கில் இன்னொரு விஷயம் நான் ஃபீல் பண்ணது, நம்ம என்ன தான் ரைடிங் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாலுமே ரொம்ப பம்பர் டு பம்பர் டிராஃபிக், அதாவது நம்ம கால் கீழே வச்சு வச்சு திருப்பி எடுக்கிற மாதிரி டிராஃபிக் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக ரிஸ்ட் பெயின் வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா R15 பொறுத்த வரைக்கும் இதோட ஹேண்டில் பார் வந்து கிளிப்பான்ஸ் கொடுத்துருக்கனால போதுமான லிவரேஜ் கிடைக்காது. நம்ம இந்த யூ டர்ன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம யூ டர்ன்ஸ் எடுக்கிறோன்னா அதை முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை 3 பாயிண்ட் போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் லைட்டாக ரிவர்ஸ் வந்துட்டு மறுபடியும் அப்படி டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சிட்டியில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். அண்டு இது லிக்விட் கூல்டு இன்ஜின்னால ஹீட் சுத்தமாக ஃபீல் ஆகாது. இது வரைக்கும் பெருசாக டிராஃபிக்கில் கூட அந்தளவுக்கு ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆகும், ஆனால் ஹீட்டு வந்து நான் சுத்தமாக ஃபீல் பண்ணதே இல்லை. ஹைவேஸ் ஓப்பன் ரோட்ஸுக்கு வரும்போது அந்த பைக் அந்த பவர் பேண்டுக்குள்ளே வரும்போது தான் R15 ட்ரூ பொட்டன்ஷியல் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். இன்றைக்கி நான் டெஸ்ட் பண்ணுற மாடர்ன் 150cc பைக்ஸில் கூட என்னால் R15 அளவுக்கு ஹைவே பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன், இதோட டால் ஸ்ப்ராக்கெட் செட்டப்னால V3-ஐ விட V300-ல மெயின்டைன் பண்ணுற இன்ஜின் RPM-ஐ விட V2 வந்து இன்னும் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அண்ட் V2 ஆஃபர் பண்ணுற விண்ட் ப்ரொடக்ஷனும் செம்மையாக இருக்கும். இதோட ஏரோடைனமிக்ஸ்னால விண்ட் பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டெயின்டாக இருக்கும். 100-120 கூட விண்ட் பிளாஸ்ட் அந்தளவுக்கு நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்காது. 110-120 இந்த ஸ்பீட்ஸை வந்து ஈஸியாக எந்த விதமான ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் லாங் டிஸ்டன்ஸுக்கு. லாங் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் V2 வந்து உண்மையிலேயே கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட்னே சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சீட் சொல்லலாம், அதில் லக்கேஜ் வைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்டு சீட்டிங் பொசிஷன் வந்து நம்ம கரெக்டான ரைடிங் பொசிஷன் மெயின்டைன் பண்ணலன்னா ஆப்வியஸாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ரெண்டு தவிர லாங் ரைட்ஸில் V2 சூப்பர் பர்ஃபார்மர், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது கண்டிப்பாக டாப் ஸ்பீடுன்னு சொல்லி தான் ஆகணும். டாப் ஸ்பீட் வைஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி அவுட்டர் ரிங் ரோடு, சென்னை அவுட்டர் ரிங் ரோடு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த குன்றத்தூர் டூ முடிச்ச ஒரு அந்த ஸ்ட்ரெச்சு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக கவர்டாக இருக்கும், எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இருக்காது டாப் ஸ்பீட் பண்ணுறதுக்கு. ஸோ டாப் ஸ்பீட் வந்து 147 ரீச் பண்ணிச்சு, அதுக்கப்புறமும் பொட்டன்ஷியல் இருந்துச்சு. பட் வண்டி வந்து அப்போது பழைய டயர்ஸில் ரன் பண்ணனால நான் அதை புஷ் பண்ணல, இல்லாட்டினா 148-149 ரீச் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். R15 ஆஃபர் பண்ணுற ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து வேறு லெவல்னே சொல்லலாம். ஒரு லைன் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா பைக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். எந்த ஸ்பீட்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸாக இருந்தாலும் சரி, டாப் ஸ்பீடாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட் லைனில் ஹை ஸ்பீட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுல R15 வந்து சிம்பிளி சூப்பர்னே சொல்லலாம். அண்ட் லாங் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் R15 இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா வைப்ரேஷன்ஸ் சுத்தமாக ஃபீல் ஆகாது. ஒரு 4000 RPM மார்க்கில் ஒரு சின்ன மைன்யூட் ஒரு பஸ் இருக்கும், அதுவுமே கம்மி தான், ரொம்ப கம்மி தான். ஆனால் மிச்சம் அந்த ரெவ் பேண்ட் ஃபுல்லாகவே ரெவ் லிமிட்டரை ஹிட் பண்ணுற வரைக்குமே வண்டி வந்து செம்ம ரிஃபைண்டாக இருக்கும். அண்ட் இதோட 6-speed கியர் பாக்ஸும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஃபால்ஸ் நியூட்ரல்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிடையாது, கிளச்சும் லைட்டாக இருக்குது, சிட்டி டிராஃபிக் யூஸ் பண்ணும்போது கூட பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு 3 gears வந்து சிட்டி டிராஃபிக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஹைவே க்ரூசிங்க்கு அந்த 6th gear வந்து ஒரு செம்ம பெரிய அட்வான்டேஜ். டால் கியரிங்னால் பார்த்தீங்கன்னா வண்டி ஹை ஸ்பீட்ஸில் ரன் ஆகும்போது கூட இன்ஜின் ஸ்பீட்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். R15 அட்வான்டேஜ் லிஸ்ட்டில் பார்க்கும்போது அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அனதர் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சில பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா V2 வந்து மெட்டல் டேங்க் இருந்துச்சு, V3 அது இல்லை. ஸோ மேக்னெட்டிக் டேங்க் பேக்ஸ் பார்த்திங்கன்னா V2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டூரிங்கில் ஒரு சின்ன அட்வான்டேஜ், அவ்வளோதான். R15 எக்ஸல் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதோடய ஹேண்ட்லிங் தான். ஸோ லைட் வெயிட்னால ஈஸியாக நம்ம வந்து பைக்கை ஃப்ளிக் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் வந்து செம்மையாக இருக்கும் வண்டியில். நம்ம பிரேக் பண்ணும்போதும் சரி, இல்லை கார்னர் பண்ணும்போதும் சரி, ஃப்ரண்ட் அண்ட் வந்து செம்மையாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த அதை கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கார்னர் பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த வண்டியில் கற்றுக்கலாம்.
குறிப்பாக இந்த எம்ஆர்எஃப் டயர்ஸ், இதில் கொடுத்துருக்க எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து எம்ஆர்எஃப் செஞ்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயர்ஸ். அந்த ரவ்ஸ் எஸ்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயர்ஸ்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட சில பைக்ஸில் இந்த டயர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரேமு அண்ட் டயர்ஸ் ரெண்டும் தான் இந்த R15 வந்து சூப்பராக ஒரு ஹேண்ட்லிங் மிஷினாக மாற்றுறதுக்கு காரணம். ஹேண்ட்லிங் வாய்ப்பே இல்லை, சூப்பர். அண்ட் V3-ஐ கம்பேர் பண்ணும்போது கூட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லலாம்னா, கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் வந்து V3 ஆப்வியஸாக இன்னும் ஃப்ளிக்கபிளாக இருக்குது, இன்னும் ஷார்ப்பாக இருக்குது ஹேண்ட்லிங்கில். ஆனால் இதோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் வந்து V3-ல கொஞ்சம் கம்மியாகிடுச்சுனே சொல்லலாம். கரெக்டாக ஃப்ரண்ட் டயர் வந்து என்ன பண்ணுதுன்றது நான் V2-ல ஈஸியாக என்னால் கெஸ் பண்ண முடியும், பிரேக் அடிக்கும் போதும் சரி. ஆனால் V3-ல அது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் R15 வந்து கொஞ்சம் ஃபர்கிவிங்காக இருக்கும். இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் பைக்ஸை குறிப்பாக அந்த KTMs எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கார்னரில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக் தான், கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் R15 ஃபர்கிவிங் நேச்சர்னால இப்போ நான் வந்து ஒரு கார்னருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்பீட்ஸ் எக்ஸ்ட்ரா கேரி பண்ணிட்டேன், அப்படி இல்லைன்னா கார்னரில் வந்து நான் கொஞ்சம் த்ராட்டில் அதிகமாக கொடுத்துட்டேன், அதை வந்து அந்த மிஸ்டேக்ஸை வந்து V2 வந்து ஹைட் பண்ணுது. ஸோ ஒரு பிகினராக நான் அதை கற்றுக்கும் போது கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம செய்வோம். ஸோ அது வந்து பெரிய அளவில் நம்ம ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் V2-ல ஈஸியாக இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு R15 V2 வந்து சூப்பர். அண்ட் எப்போ அக்ரெசிவாக இருக்கிறது, எப்போ காமாக த்ராட்டில் கொடுக்கறது, அந்த விஷயத்தில் கூட R15 V2 சூப்பராக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நான் ஒரு பிகர் பைக்கை ஓட்டுறேன், அதை வந்து கார்னர் பண்ணுறேன், அதை கவுண்டர் ஷேர் பண்ணி ட்ரெயில் பிரேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக R15 தான் இருக்கும். இதில் கற்றுக்கிட்டது தான். அண்ட் R15 பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அதோட பேக் சீட் தான். பேக் சீட் வந்து பனிஷர்னே சொல்லலாம். V3-ஐ விட V2-ஓட சீட் வந்து இன்னும் ஹைட் அதிகமாகவும் இருக்குது அண்டு குஷனிங்கும் இன்னும் கம்மி. ஸோ பின்னாடி உட்கார்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அண்டு வீட்டில் அம்மா உட்கார வைக்கணும்னா நிறையா திட்டுவாங்க, நீங்கள் ரெடியாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். இருக்கிற பேக் சீட்ஸ்லேயே ஒர்ஸ்ட்டு சீட்டுக்குன்னு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அது V2-க்கு தாராளமாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். V2-ஓட பிரேக்ஸும் வந்து சூப்பராக இருக்குது, உண்மையிலேயே எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. ஆனால் டெஃபினட்டாக ஏபிஎஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் யூஸ் ஆகியிருக்கும். பட் பிரேக்கிங் பவர் சாட்டிஸ்ஃபைடு தான், எந்த ஒரு பெரிய நோ ஸ்டேவ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் ஹார்டாக பிரேக் அடிக்கும் போது கூட ஸ்ட்ரெயிட் லைனில் செட்டில்டாக ஸ்லோ ஆகுது பைக்கு. முக்கியமாக அந்த பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக அதோட டயர்ஸ் வந்து நல்லா அசிஸ்ட் பண்ணுது. அதாவது டயர் ஸ்கிட் ஆகிறதே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அந்தளவுக்கு ஈஸியாக டயர்ஸ் வந்து ஸ்கிட் ஆகாது. ரெய்னி சீசனில் கூட நல்லா ஹார்டாக பிரேக் அடிக்க முடியுது. மைலேஜ் நம்மளில் வாங்குறவங்க நிறையா பேர் பைக்கோட மைலேஜ் எவ்வளவு என்டி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. போஸ்ட் பண்ணுற ரிவ்யூஸ்லேயும் பார்த்திங்கன்னா மைலேஜ் எங்களுக்கு இவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அந்தமாரி கமெண்ட்ஸ்லாம் கூட நிறையா வரும். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தோன்னா எஸ் இன்ஜினும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் மைலேஜ் வந்து நம்ம எங்கே ஓட்டுறோம் எப்படி ஓட்டுறோன்றதும் மெயினாக மேஜராக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா R15 V2 வந்து ஹார்டாக ரைட் பண்ணோம், ரொம்ப ஹை RPMs ஓட்டினோன்னா 35 தான் தரும். அதே நான் வந்து பொறுமையாக ஹைவேஸில் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ஸை மெயின்டைன் பண்ணும்போது ஈஸியாக என்னால் 45-50 ரேஞ்சில் ஈஸியாக என்னால் அந்த பைக்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ R15 V2 இருக்கட்டும், V3 இருக்கட்டும், நல்ல மைலேஜ் தான் ரிட்டர்ன் பண்ணோம். 45 average எதிர்பார்க்கலாம். நீங்கள் எங்கே ஓட்டுறீங்க எப்படி ஓட்டுறீங்கன்றதை பொறுத்து இந்த நம்பர்ஸ் வந்து கம்மியாகலாம் இல்லை கொஞ்சம் அதிகமாகலாம். சஸ்பென்ஷன் வைஸும் R15 வந்து சூப்பர், வெல்லி பேலன்ஸ்டான சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நோ ஸ்லீவ் ஆகாது, ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்காது. KTMs பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் ரைட் குவாலிட்டி வந்து, இது அந்தளவுக்கு ஹார்ஷாகவும் இருக்காது. அதே சமயத்தில் ஹேண்ட்லிங்க்கு அது ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது, ஹேண்ட்லிங்கும் நல்லா தான் இருக்குது. ஹேண்டில் பண்ணும்போதும் சஸ்பென்ஷன் வந்து அந்த வேலோ ஆகிறது, அந்த லூஸாக ஃபீல் ஆகிறது, அந்த மாதிரிலாம் ஆகலை. நல்லா கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது. சஸ்பென்ஷன் வைஸும் R15 சூப்பர். ஸோ சர்வீஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன்னே சொல்லலாம்.
எஸ் நான் வேர்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஷோரூம்லேயே சர்வீஸ் விட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் விடும்போது அவங்க 1800 சார்ஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து கூலன் டாப்அப் பண்ணும், அப்புறம் வந்து சில பார்ட்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா புது வண்டிக்கு ஆப்வியஸாக கூலண்ட் லெவல்லாம் கம்மியாகாது. ஸோ அது வந்து ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் வண்டி வாங்கினதும் சரி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போனதும் சரி, அதோட அந்த ஷோரூம் பக்கம் நான் போகவே இல்லை. இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஷோரூமில் சர்வீஸ் பண்ணுறேன். அந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா யமஹா சர்வீஸ் உண்மையிலேயே நல்லாயிருக்கு. எந்த ப்ராப்ளம்ஸும் நான் ஃபேஸ் பண்ணல. என்ன அப்பப்போ சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் அவங்க ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறாங்க சர்வீஸ் விடும்போது. மிச்சப்படி சர்வீஸ் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தான். அண்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெளியே சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரானிக்ஸை இன்வால்வ் ஆகிருக்கனால, அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டட் பண்ணியிருக்கிறனால வெளியே அந்தளவுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் குவாலிஃபைடான மெக்கானிக்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு ஆவரேஜாக ஒரு ஆயில் சர்வீஸ் வந்து 1500 ரேஞ்சில் வருது. ஆனால் இந்த யமஹா பொறுத்த வரைக்கும் அவங்களோட பில்டு குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நான் மேஜர் பார்ட்ஸ்ன்னு சொல்லி எதையுமே மாற்றினது கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சியூமபிள்ஸாக தான் இருக்கும். இது எனக்குன்னு மட்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இது வரைக்கும் இந்த எல்லா V2 ஓனர்ஸுக்குமே ஒரு கான்ஸ்டண்டாக கேட்டோன்னா யாருமே இந்த பைக்கோட ஓனர்ஷிப்பில் வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் நான் கேட்ட யாருமே R15 இந்த ப்ராப்ளம் இருக்குது, இன்ஜின் வந்து இந்தமாரி பிரச்சனை இருக்குது, இல்லை இது போயிடுது அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சந்தீப் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 100,000 kilometers அவன் R15 version 2 கிளாக் பண்ணியிருக்கான். அவனும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இன்ஜினில் எந்த ஒரு ஒர்க்கும் அவனுக்கு வந்ததில்லை. இது வரைக்குமே இன்றைக்கி கூட அவன் வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளம்ஸும் அவனை மேஜராக ஃபேஸ் பண்ணல. R15 ரிலையபிலிட்டி அண்ட் பில்டு குவாலிட்டிக்கு அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு தான் சொல்கிறேன். மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த கிளச் பெல் சவுண்டு வரும், அது என் வண்டியிலுமே அந்த சவுண்டு கேட்கும். பட் ஆனால் அது பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுதா இல்லை வேறு எதுவும் நம்ம ரைட் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னா இல்லை, உண்மையாக சொல்லணும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த பெல் சவுண்ட் மட்டும் லைட்டாக ஆடியபிளாக இருக்கும், நம்ம வண்டி ஐடில் பண்ணும்போது சரி கிளச் பெல் சவுண்ட் மட்டும் லைட்டாக கேட்கும். அண்ட் அந்த பிளாஸ்டிக் பேனலும் வந்து பின்னாடி அந்த 3/4 பேனல் வந்து ஈஸியாக போயிடும், அது அடிக்கடி பில்லியன் ஏறி ஏறி இறங்குறனால அந்த பிளாஸ்டிக் பேனலும் வந்து ஈஸியாக போயிடுது. மிச்சப்படி R15 மெக்கானிக்கலாம் எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் நம்மளை நிற்க வைக்கிறோம் R15 வந்து நிற்கும் அப்படின்னா இது வரைக்கும் நான் ரெண்டு விஷயம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட கிளச் கேபிள் ஏன் இந்த கிளச் கேபிள் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா நான் கேள்விப்பட்ட எல்லாருமே இப்போ லாங் டூர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, R15 V2 எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக கூடவே ஒரு கிளச் கேபிளும் எடுத்துகிட்டு போகிறாங்க. முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாமல் டக்குன்னு கிளச் கேபிள் வந்து அறுந்துடும். நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி எனக்கு ஆயிருக்கு. பட் ஆனால் அது ஈஸி கன்சியூமர் ரிப்ளேஸ்மெண்ட் தான். V2 ஓனர்ஸ் எல்லாருமே வந்து அந்த கிளச் கேபிளை வந்து 15,000 kilometers மாற்றினா கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இந்த V2 இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து இந்த பேட்டரியை ரொம்ப பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் பேட்ரி கம்மியாகிடுச்சு, பேட்ரி வந்து சப்போஸ் உங்களுக்கு போயிடுச்சு இல்லை பேட்ரி சார்ஜ் ஆகலை அப்படின்னா V2 வந்து ஓட்டவே முடியாது. மிச்ச வண்டிங்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேட்ரி எடுத்துடலாம் இல்லை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்னா V2 அதெல்லாம் பண்ண முடியாது. அண்ட் இங்கே ரெக்டிஃபையர் யூனிட் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் வாஷ் பண்ணும்போது இங்கே இதுக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி வாஷ் பண்ணோம்னா அது ரெக்டிஃபையர் யூனிட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதில்லை, சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மிச்சப்படி R15 வந்து பில்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பர், உண்மையிலே சூப்பர். தைரியமாக நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ திடீர்னு வண்டி நின்றோம் அப்படின்ற இதுவே இருக்காது. பேட்டரியுமே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ லாங் ரைட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது கூட V2 தாராளமாக நம்பி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் கேரி பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஸ்பேர் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணோன்னா கிளச் கேபிள் மட்டும் எடுத்துக்கோங்க, மிச்சம் எதுவுமே தேவையில்லை. வண்டி வந்து ரொம்ப ரிலேயபிளாக இருக்கும், எந்த பிரேக் டவுன்ஸ் திடீர்னு பிரேக் டவுன்ஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ண மாட்டோம், அது 100% டேம் ஷோர். அதில் மட்டும் R15 V2 வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக இன்றைக்கி வந்து புது வண்டி வாங்க முடியாது. R15 V2 வந்து V3 வந்து சக்ஸஸராக ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு.
யூஸ்டு பைக்ஸ் தான் ஒரே ஆப்ஷன். ஸோ யூஸ்டு R15 வாங்கும்போது செக் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெர்ஷன் 2 பார்க்குறீங்க, அதில் இன்ஜின் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்குது அண்ட் இன்ஜின் எக்ஸாஸ்டில் புகை வரல, ஒயிட் ஸ்மோக்கோ இல்லை பிளாக் ஸ்மோக்கோ வரல அப்படின்னா தாராளமாக அந்த வண்டி வாங்கிடுங்க. எந்த ஒரு பெரிய ஃபால்ட்டும் வராது. இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. மேக்ஸிமம் 99% எந்த ஒரு பெரிய ஃபால்ட்டும் வேர்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் வராது. ஸோ என்னோடய ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிட்டேன். ஏதாவது பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம் மேபி, இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேர்ஷன் 2 வாங்கினது வந்து நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தான். இது வரைக்கும் நான் எந்த பெரிய இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ எந்த வண்டி வாங்கினாலும் அதோடய பர்ஃபார்மன்ஸ்க்கும் சரி அதோடய லைஃப்க்கும் சரி ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் அதை சர்வீஸ் பண்ணுற இடமும் ஷோரூம்ஸில் நம்ம சர்வீஸ் பண்ணலனாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த வண்டியை கரெக்டாக சர்வீஸ் பண்ணுற இடத்துல சர்வீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்ஜின் ஆயிலும் சரி, நல்லா பிராண்டடான இன்ஜின் ஆயில், ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, சீப்பாக இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா பிராண்டடான ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணால் எல்லா வண்டியுமே நல்ல லைஃப் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனல் கருத்தாக இருக்குது. நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்டு ஸோ உங்களில் யாராவது வீட்டு ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்? RevNitro-வை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் டேனியல் சைனிங் ஆஃப் ஃப்ரம் RevNitro. தேங்க்யூ.